ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு மசியல் தான் பண்ண போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லேயுமே வாரத்தில் ஒரு முறையாவது இது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த கிழங்கு மசியல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கூட ரொம்பவே சுவையாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் மரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே மரவள்ளிக்கிழங்கு வாங்கும்போது நல்ல காஞ்ச தோலாக வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்க அப்படின்னா நம்ம வேக வைக்கும்போது நல்ல ஒரு கசப்பு தன்மை இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் இருந்து இது வேகட்டும் அந்த டைமில் இதுக்கு தாளிப்புக்கான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துடலாம் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை கறிவேப்பிலை போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை லைட்டாக நம்ம ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொரியலுக்கு நம்ம எந்த மாதிரி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் கிழங்கு வந்து நல்லா வந்துருச்சு இப்போ வந்து இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியே ஆற விட்டுடலாம் தண்ணி வந்து எல்லாத்தையும் வடிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மேலாப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வடிச்சிட்டு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் அப்புறமா நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சதுமே ரெண்டு மூணு வரமிளகாவை ரெண்டாக கிள்ளி நான் வந்து சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பொரியட்டும் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நல்லா இதை வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காவை இதில் சேர்த்துட போகிறோம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லைனா டக்குன்னு வந்து கறி ஆரம்பிச்சிரும் இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இந்த பச்சை மிளகாய் அப்புறமா இந்த மஞ்சள் இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த கிழங்க வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே குளிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு மசித்து எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு அதாவே நல்லா மசிஞ்சி கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம நல்லா வந்து மசிச்சு எடுத்தாச்சு இப்போ கடைசியாக நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் கொட்டிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதான் இதை நீங்கள் சூடாக இருக்கும்போதே நல்ல மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டைகாசமான சுவையில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விலங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்